Hi friends, welcome to Vismaya Pudil. இன்னைக்கு வந்து என்னோட நியூ ஃப்ரிட்ஜோட அன்பாக்சிங், அதுக்கப்புறமா அதோட ஃப்ரிட்ஜ் எம்டி டூர் அதெல்லாம் பார்க்க போறீங்க. இதனால கண்டிப்பா உங்களுக்குமே வந்து யூஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு அதுல நிறைய ரெக்குயர்மெண்ட் இருந்தது. எனக்கு வந்து சைட் பை சைட் டோரா இருக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப அடைக்கும். ஆனா எனக்கு நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். இன்னும் வந்து டபுள் டோர் நம்ம வாங்குறதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஃப்ரீசர் ஸ்பேஸ் வந்து நிறைய அடைச்சிக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். சோ அதனால வந்து வாங்க மாட்டோம். பட் எனக்கு வந்து ஃப்ரீசர் ஸ்பேஸையுமே ஃப்ரிட்ஜா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தது. அதுக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்து எனக்கு செட் ஆனது. இன்னொன்னு, மார்க்கெட்ல கிடைக்கிறத விட எனக்கு ஒரு 10,000 ரூபீஸ் கம்மியாவே கிடைச்சது. அதுவுமே நான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். சோ இந்த ஃப்ரிட்ஜோட ஸ்பெக் என்ன, நான் ஏன் இதை செலக்ட் பண்ணேன், சோ இதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, அது எல்லாமே இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க. சோ ப்ராடக்டோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப சின்னதாக தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிச்சன் நிலக்குள்ளே கொண்டுட்டு போகிறப்ப தெரியும் உங்களுக்கு அவ்வளோ பெருசு. இது 6 ஃபீட்டு கிட்ட வந்து ஹைட் இருக்குது. இதோட எக்ஸாக்டான டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறதுலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ப்ளஸ் ப்ராடக்ட் லிங்க்குமே உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இதை வந்து எப்படி 10,000 ரூபீஸ் கிட்ட சேவ் பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு 4-5 ஷாப்லேயாவது வந்து நீங்கள் அதை வந்து திரும்ப திரும்ப செக் பண்ணணும், அதோட ப்ரைஸ் வந்து செக் பண்ணுங்கள். ஒரே மாதிரி பிராண்டட் பெரிய பெரிய ஷாப் எல்லா ஊர்லேயும் இருக்கிற ஷாப்ஸ் இருக்கும். அங்கே வந்து ஒரு 4 கடையில் வந்து கேட்டோம். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கொஞ்சம் ஃபெமிலியர் இல்லாத ஷாப்பில் இதே ப்ராடக்டை வந்து காமிச்சு நாங்கள் ப்ரைஸ் கேட்டோம். ஆக மொத்தம் வந்து ஒரு 30-40 கிட்ட வந்து இது வந்துச்சு. ஸோ இதோட நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஷாப்பில் கேட்குறப்ப 47 சொன்னாங்க. நம்ம 40-41 அப்படின்னா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் தான் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே நாங்கள் வந்து டேரெக்டாக சாம்சங்கோட ஷோரூம்க்கே வந்து போயிட்டோம். அங்கே வந்து எங்களுக்கு ஒரு 3,000 ரூபீஸ் மாதிரி கேஷ்பேக் வந்து கிடச்சிது. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாம்சங்கில் வேறு ஒரு ஷோரூமில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட ரெஃபரலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஒரு 4,000 அந்த மாதிரி கிடச்சிது. டோட்டலாக வந்து ஒரு 9,000-10,000 எங்களுக்கு வந்து இதில் ஒரு பெனிஃபிட் கிடச்சிது. அதனால் நாங்கள் அந்த மாதிரி வாங்கினோம். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலுமே 1-4 கடை வந்து செக் பண்ணிக்கோங்க. டாப் எண்டுலையும் செக் பண்ணிக்கணும், லோயர் எண்டுலையும் செக் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து எனக்கு சர்வீஸுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிமூவபிள் ஐஸ் பாக்ஸ் தான். நம்ம வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னாக்கா எடுத்துடலாம். இந்த ஃப்ளெக்சிபிள் இருக்குல்ல, ஃப்ளெக்சிபிள் போட்டிங்கன்னா வெக்கேஷன் மோடு. வெக்கேஷன் மோட்னா கீழே ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆகிடும், மேலே ஃப்ரீசர் மட்டும் தான் ஆஃப் ஆகும். எங்கேயா போகணும்னா இந்த மோடு வச்சுக்கலாம். ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் டு ஃப்ரிட்ஜ் கன்வெர்டபிள். ஃப்ரீசர் வந்து ஃப்ரிட்ஜாக மாற்றிக்கலாம் நீங்கள். அதுக்கு சென்டர் பட்டனாக லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே. இப்போ டோட்டலாகவே ஃப்ரிட்ஜ். ஓகே. அகைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீசர் ஆஃப் ஆகிடும், ஃப்ரிட்ஜ் மட்டும் ஒர்க் ஆகும். ஆஃப் வந்தால் ஃப்ரீசர் ஆஃப், ஃப்ரிட்ஜ் மட்டும் ஒர்க் ஆகும். அகைன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீசர் ஆகிடும். ஓகே ஓகே, அண்டர்ஸ்டுட். இப்போ இதில் இந்த ஃப்ரிட்ஜ் மட்டும் இருந்தனாக்கா டோட்டலாகவே ஃப்ரிட்ஜாக இருக்குன்னு அர்த்தம். ஆஃப்னாக்கா ஃப்ரிட்ஜ் மட்டும் ஆஃபில் இல்லை, ஃப்ரீசர் மட்டும் ஆஃபில் இருக்கு, ஃப்ரிட்ஜ் ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ரீசர் பவர் கூல் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா ஃபாஸ்ட் கூலிங்காக. இப்போ வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ல நம்ம ஃப்ரிட்ஜ் அடிக்கடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம், அந்த டைம்ல கூலிங் வெளியே போயிடும். இந்த பவர் ஃப்ரீசர் ஆன் பண்ணிங்கன்னா கம்ப்ரஸர் கட் ஆஃப் ஆகாமல் ஓடிட்டு இருக்கும். இது ஃப்ரீசருக்கு பவர் ஃப்ரீசர், லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆன் ஆகிடும். இது மேலே ஃப்ரீசருக்கு, கீழே ஃப்ரிட்ஜுக்கு பவர் கோல். இது அது ரெண்டுமே லாங் ப்ரெஸ் பண்ணணும், 3 செகண்ட். ஓகே. திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆகிடும். இது வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் எனேபிள் பண்ணிக்கலாம். கம்ப்ரஸர் கட் ஆஃப் ஆகாமல் ஓடும் உங்களுக்கு. ஓகே ஓகே சார். டவுட் இருக்கா? ஆ இல்லை சார், வேறு எதுவும் இல்லை. ஆகும். ஓகே. ஐஸ்கிரீம் பால் பாக்கெட் வச்சுக்கலாம், கெட்டு போகாம இருக்கும். ஓகே. இது ஐஸ்கிரீம் பாக்ஸ் ரொட்டேட் பண்ணீங்கன்னா ட்ரைல வரும், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் வேணும் நான் மட்டும் உள்ள வச்சுக்கலாம், இல்லை வெளியே ரிமூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம், ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும். ஓகே ஓகே. உள்ள ப்ரொவிஷன் ஐட்டம்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே சார். இப்போ எனக்கு வந்து இதுவுமே வந்து நான் டோட்டலாகவே நான் ஃப்ரிட்ஜாக தான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோட மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம இயர்லி வந்து அரைச்சி வச்சுப்போம் இல்லையா, அதெல்லாம் நான் பொடி பொடி ஐஸ்கிரீம் கேக்குறானாக்கா நான் குல்ஃபி போட்டு அதோட ட்ரேல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃப்ரீசரா இருக்கும்.
அப்ப வந்து இந்த பவுடர் ஒண்ணும் ஆகாதுல இருக்கலாம்ல அதுதான் மேடம் லிக்விட் ஐட்ட வச்சதா உங்க ஃப்ரீஸ் ஆகும் நீங்க பொடி எல்லாமே வைக்கிறீங்கனா அது நீங்க ஃப்ரீசர்லயே வச்சுக்கலாம் ஒண்ணும் ஆகாது ஓகே ஓகே ஃப்ரீசர்ல ரவை மைதா கடலை பருப்பு அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரீசர்ல வைக்கலாம் ஒண்ணும் ஆகாது ஓகே பால் எல்லாம் வச்சுக்கோங்க வெஜிடபிள் சோஸ் இல்ல ஃப்ரிட்ஜ் வாட்டர் பாட்டில் இது ஓகே ஃப்ரிட்ஜ் ஒரு 1 வீக்க்கு ரெண்டு சைடு வந்து ஹீட் ஆகும் மேடம் நார்மலா பயப்பட தேவையில்ல ஓகே 2 ஹவர்ஸ் எம்டி ஆர்டர்க்கு அப்புறம் உள்ள திங்ஸ் லோட் பண்ணுங்க ஓகே ஷூர் பிரச்சனை ஒரு மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் மாதிரி மேடம் ஃப்ரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர்லாம் இருக்கு பாத்தீங்களா ஆமா அதெல்லாம் வைக்காதீங்க வைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஐஸ் மேக்கர் தான் இதில் வந்து நம்ம தண்ணி எல்லாம் போட்டு நம்ம இப்படி லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஐஸ் வந்து கீழே கலெக்ட் ஆகிடும் இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ட்ரே கிடையாது இது வந்து ஒரு ஐஸ் பேக் மாதிரி ஸோ அதில் வந்து நம்ம ஃப்ரீசராக மாற்றுறப்ப ஃபுல்லுமே வந்து ஐஸ் க்யூபாக மாறிடும் அந்த இதுவே நல்ல கூலிங் வந்து நிற்கும் இதில் வந்து ட்வின் கூலிங் டெக்னாலஜி இந்த ஃப்ரிட்ஜில் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரீசருக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க ஃப்ரிட்ஜுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க அதனால் மற்ற ஃப்ரிட்ஜை விடவே பார்த்திங்கனாக்கா 2 மடங்கு அதிகமாக வந்து இது கூலிங் ஆகும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது பவர் சேவிங்குமே வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த ட்வின் கூலிங் டெக்னாலஜி ஸோ இதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி நிறைய அட்ஜஸ்டபிள் ட்ரே வந்து நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறைய சைடில் வந்து கொடுத்துருக்காங்க இன்னொன்று நம்மளோட ஃப்ரிட்ஜில் ஏதாவது பேட் ஸ்மெல் வருது ஏதாவது நான்வெஜ் வச்சுட்டோ இல்லை ஏதாவது கெட்டு போயிடுச்சு அப்படின்னாக்கா அதுவே தானாகவே வந்து ஏர் ஃபில்ட்ரேஷன் வந்து நடந்துக்கும் ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லு சார்கோல் அதை வச்சுட்டு ஒரு டெக்னாலஜி மாதிரி ஃபில்டர் மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து பேட் ஸ்மெல் வரவே வராது நம்ம அதுக்குன்னு லெமன் கட் பண்ணி வைக்கணும் இல்லை ஏதாவது கோல் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது தானே வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா அதோட நல்ல ஃப்ரெஷ்ஷப் பண்ணிக்கும் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரேஸ் தான் இது எல்லாமே நான் ஃபுல்லுமே பவர்னு யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் சீக்கிரமாக அது வீடியோ வந்து போடுறேன் ஓரளவுக்கு நான் நிறைய அழகான மேட்டெல்லாம் வாங்கி போட்டு வச்சுருக்கேன் நம்ம வந்து இழுத்து வெளியில் பார்த்துக்கலாம் என்ன இருக்குது உள்ள அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ட்ரா இழுக்கிற மாதிரி அழகாக இழுத்து பார்த்துக்கலாம் அது வந்து ரொம்பவே ஈஸி ஒரு பெரிய வெஜிடபிள் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெருசு ஸோ அதில் நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான தக்காளியிலேருந்து எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா அந்த இந்த டோர்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபுல்லுமே வந்து ஓரளவுக்கு அந்த மேட்டு மாதிரி போட்டு வச்சுருக்கேன் எக் ட்ரே கொடுத்துருக்காங்க வாட்டர் பாட்டில் நீங்கள் ஏதாவது மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கணும் அப்படின்னாலுமே வந்து இதில் வச்சுக்கலாம் ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து தேவையில்லாமல் கவர்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் டக்குன்னு போய் ஃபுட் கண்டெய்னர் ஃபுட் கிரேடபிள் பாக்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்து என்னோட மசாலா ஐட்டம்லாம் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரீசர் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா எடுத்த ஒரு கிளிப்பிங் தான் ஸோ இன்னும் டோர் ஸ்பேஸ்லாம் வந்து நான் யூஸ் பண்ணலை ஸோ இங்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மசாலா பாக்ஸ் நம்ம வந்து ஒரு 6 மாதத்துக்கு இல்லை சம்மர் டைத்தில் வந்து மசாலாலாம் அரைச்சி வச்சுப்போம்ல அதெல்லாம் வந்து நான் ஃப்ரீசரில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் வந்து போடுறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் நிறைய ஆர்கனைசிங் டிப்ஸ் கிடைக்கிற மாதிரியும் போடுறேன் ஸோ இதில் என்னோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வந்து நான் இதில் குல்ஃபி செஞ்சிருந்தேன் ஸோ அதனால வந்து இதை ஃப்ரீசராக யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ நேற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரிட்ஜாக வந்து மாற்றினேன் ஸோ இந்த ட்ரேவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவபிள் ட்ரே தான் நான் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பாக்ஸஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் அப்புறம் இந்த பாக்ஸை வந்து நான் எடுத்துருவேன் ஸோ எடுத்து வெளியில் கூட நம்ம வச்சுக்கலாம் எப்போ வேணுமோ அப்போ வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம் ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஐஸ் க்யூப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல ஸோ அப்போ வந்து இதை வெளில எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிட்ஜோட ஒரு ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஃப்ரிட்ஜெலாம் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னாக்கா அவங்களுக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவுமே கிடைக்குது ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை